வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் முதல் பருவத்தில் இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன்ஸ், புக் முழுவதும் உள்ள முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் 6 முதல் 7 வரையிலான புக் பேக் க்வெஸ்சன்ஸ், இயற்பியலாக இருக்கட்டும் வேதியியலாக இருக்கட்டும், அனைத்து பாடங்கள் சம்பந்தமான முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். சரி, வாங்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, முதல் கேள்வி, சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ ஆகியவை எவ்வகை அலகு முறை ஆகும் அப்படின்னா, மெட்ரிக் அலகு முறை. எஃபிஎஸ் முறை என்பது நீளம்னா அடி, நிறை பவுண்ட் மற்றும் காலம்னா வினாடி. ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தும் அலகு முறை என்ன? எஃபிஎஸ். எஸ்ஐ என்பது சிஸ்டம் இன்டர்நேஷனல், இது வந்து ஒரு வகையான பிரெஞ்சு வார்த்தை. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. இதனுடைய இது வந்து நம்ம என்னென்ன சிம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பொருளின் அளவினை அளக்க பயன்படும் அலகு எது அப்படின்னா மோல், எம்ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். சரிங்களா, பொருளின் அளவினை அளக்க பயன்படும் அலகு மோல், எம்ஓஎல். ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா வெப்பநிலை. சரிங்களா, துகளினுடைய சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாயும் நிகழ்வினை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா மின்னோட்டம். மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டத்தின் அலகு என்ன? கூலும். கூலும் அப்படிங்கிறது மின்னூட்டத்தினுடைய அலகு. ஆம்பியர் அப்படிங்கிறது மின்னோட்டத்தினுடைய அலகு. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை அளவிட பயன்படும் அலகு எது அப்படின்னா மோல். ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை அளவிட பயன்படும் அலகு என்ன அப்படின்னா மோல். ஒரு மோல் என்பது 6.023 × 10³ துகள்கள். சரிங்களா, ஒரு மோல் என்பது 6.023 × 10³ துகள்கள். இதைத்தான் வந்து ஒரு அவகேட்ரா எண் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஒளிச்செறிவின் அளவினை அளக்க பயன்படும் கருவி எது? சரிங்களா, ஒளிச்செறிவினுடைய அலகு அளவு இருக்கு இல்லைங்களா, அதை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னா ஒளி மானி அல்லது ஒளிச்செறிவு மானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா, அதுதான் ஒளி மானி அல்லது ஒளிச்செறிவு மானி. ஒளி உணரப்பட்ட திறனை குறிப்பது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படிங்கிறது ஒளி உணரப்பட்ட திறனை குறிப்பது. இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூமென். ஒரு ஸ்ட்ராடியம் திண்ம கோளத்தில் ஒரு கேண்டிலா செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் என்ன அப்படின்னா ஒரு லூமன். சரிங்களா, கரெக்டாக பாருங்க, ஒரு ஸ்ட்ராடியன் திண்ம கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளி செறிவு உடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் என்ன அப்படின்னா ஒரு லூமன். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்குவெட்டினால் உருவாகும் கோணம் என்ன அப்படின்னா தளக்கோணம். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்குவெட்டினால் உருவாகும் கோணம் தளக்கோணம். இதோட யூனிட் வந்து ரேடியன்ட். ஒரு ரேடியன் என்பது 180 டிகிரி / π. 180 டிகிரி / π அப்படிங்கிறது ஒரு ரேடியன். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் என்ன அப்படின்னா திண்ம கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்ம கோணம். ஒரு கோளத்தின் ஆரத்தின் 2 மடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்ட பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் 1 ஸ்ட்ராடியன். குவாட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை, குவாட்ஸ் கடிகாரங்கள் இருக்கிறீங்களா, குவாட்ஸ் கிறிஸ்டல் அதனுடைய அந்த நாள் உருவாக்கப்பட்ட கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 10⁻⁹ வினாடிக்கு 1 வினாடி. அணுக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மை 10⁻³ வினாடிக்கு 1 வினாடி. ஜிபிஎஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் கடிகாரம், ஜிபிஎஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் கடிகாரம் அணு கடிகாரங்கள்.
பதினொன்றாவது எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா பிரான்ஸ் பாரிஸில் இருக்கு. பிரான்ஸு பாரிஸில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1960 நடைபெற்றுச்சு. ஒளிச்செறிவு என்பது டேஸின் அளவாகும், கண்ணுறு ஒளியின் அளவாகும். ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் அளவாகும். ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பில் செங்குத்தாக செயல்படும் விசை அழுத்தம், ஒரு பொருளில் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அழுத்தம். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல், பிரெஞ்சு அறிவியலறிஞர் ஃப்ளைஸ் பாஸ்கல் நினைவாக இப்பெயர் வைக்கப்பட்டது. ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது எத்தகைய விசையை அதிகரிக்க வேண்டும், உந்து விசை அல்லது பரப்பு விசையை குறைக்க வேண்டும், பரப்பை வந்து குறைக்க வேண்டும் இல்லைன்னா உந்து விசையை அதிகப்படுத்த வேண்டும். புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம். புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வந்து வளிமண்டல அழுத்தம். புவி பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறைகின்றது. புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறைகின்றது. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு முறை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு அட்மாஸ்பியர் என்பது 100,000 பாஸ்கல் அல்லது 1.01 × 10^5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால், அப்பொருளானது மிதக்கும், சரிங்களா. இதே ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் வந்து மிதக்காது, கீழே விழுந்துடும். திரவங்களின் குறிப்பிட்ட ஆழத்தில் அதன் அழுத்தமானது அனைத்து திசைகளிலும் சமம், திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? பரப்பு இழுவிசை. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பரப்பு இழுவிசை. உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட எப்பொழுதும் குறைவாக இருக்கும். உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட எப்பொழுதும் குறைவாக இருக்கும். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். சரியா தவறா? கோளக ஆடிகள் வளைவு ஆடிகளின் ஒரு வகை ஆகும். சரி. ஒரு கோளக ஆடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொளிப்பு நிகழ்ந்தால் அது எவ்வகை ஆடி ஆகும்? குழி ஆடி. பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்காக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி எது? குவி ஆடி. ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒளிப்பெருக்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆடிகள் பரவளைய ஆடிகள். முதல் பரவளைய ஆடிகள் யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஹென்றி ஹெர்ட்ஸ். இவர் வந்து ஜெர்மன் இயற்பியலாளர். ஒரு ஆடி உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கோளத்தின் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? வளைவு மையம். கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஸ் எனப்படும். வளைவு ஆரம். கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஸ் எனப்படும் அப்படின்னா வளைவு ஆரம். ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு டேஸ், முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஸ் அப்படின்னா குவிய தொலைவு. ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்ன அப்படின்னா 14 சென்டிமீட்டர். ஏன்னா வந்து குவிய தொலைவு வந்து வளைவு ஆரத்திற்கு 2 மடங்கு. பொருள் ஒன்றின் நிலை ஈரிலா தொலைவு எனில் குழி ஆடியில் தோன்றும் பிம்பம் என்ன? தலைகீழான மெய்பிம்பம். முகச்சவர கண்ணாடியில் பயன்படுத்தப்படும் ஆடிகள் குழி ஆடிகள். ஒரு ஊடகத்தில் உள்ள பளபளப்பான எதிரொலிக்கும் தளத்தின் மீது விழக்கூடிய ஒளிக்கதிர்
டேஸ் எனப்படும் படுகதிர். எதிரொலிக்கும் பரப்பில் ஒளிக்கதிர் படும் புள்ளியில் கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோடு டேஸ் எனப்படும் குத்துக்கோடு. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. விரவலான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு இவ்வாறும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னா விரவலான எதிரொலிப்பு. பெரிஸ்கோப்பின் உட்பகுதியில் ஒவ்வொரு முனையிலும் பொருத்தப்படும் கண்ணாடி அல்லது முப்பட்டகத்தின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னா 45 டிகிரி. உடல் உள் உறுப்புகளை பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் பெரிஸ்கோப் எது? ஒளி இலை பெரிஸ்கோப். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கதிர் விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும் நிகழ்வு ஒளி விலகல். அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவினை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா ஒளி விலகல் எண். நீரினுடைய ஒளி விலகல் எண் 1.33. அதே மாதிரி பாருங்க, ஈத்தருக்கு 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடிக்கு 1.5, குவாட்ஸுக்கு 1.56, வைரத்திற்கு 2.41. படுகதிர், விலகு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகியவை டேஸ் தளத்தில் அமையும், ஒரே தளத்தில் அமையும். படுகோணம் மற்றும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பு எதற்கு சமமாகும் அப்படின்னா ஒளி விலகல் எண். படுகோணம் மற்றும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பு எதற்கு சமமாகும் அப்படின்னா ஒளி விலகல் எண். ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை. ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை. விப்ஜிஆர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். சரிங்க, அவ்வளவுதான். இந்த வீடியோ மூலமா நம்ம 8ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே முதல் பருவத்துல பார்த்தோம். நம்முடைய அடுத்த வீடியோல 2ஆம் பருவத்தில் இருக்கிற இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.